எல்லாருமே வந்துட்டு நீட்டோட ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் எப்படி சேலஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ஏதாவது போனஸ் மார்க்ஸ் வந்துட்டு, அதாவது பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு போனஸ் மார்க்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி ரிசல்ட்ஸ் முடிஞ்சு கவுன்சிலிங் என்னென்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த அப்டேட்ஸ் பார்த்தோம்னா நீட் 2020-22 ரிசல்ட்ஸில் நீட் ரேங்கிங் க்ரைட்டீரியாவில் ஒரு ஸ்லைட் ரிவைஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து என்னன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ. அதாவது இந்த நீட்டோட ரிசல்ட்ஸ் பற்றி எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து August 16th. ஸோ தந்தி டிவியில் 21st அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து நீட்டோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத கிளியராக எங்கேயும் மென்ஷன் ஆகலை. பட் அதை தாண்டி எல்லாருமே வந்து இந்த 3rd week of August வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆன்சர்ஸ் கீ ரிலீஸ் பண்ணி அதை சேலஞ்ச் பண்ணி வித்தின் ஒரு 2-3 days வந்துட்டு ரிசல்ட்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிசல்ட் க்ரைட்டீரியா, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்கும்னா இந்த பெர்சன்டைல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720 marks இப்போ 3 பேருமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 720-700 எடுக்கிறாங்கன்னா இப்போ 3 பேருக்குமே ஒரு பர்டிகுலர் ரேங்கை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பெர்சன்டைல் வந்து அதனால வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்படி அந்த ரேங்கிங் சிஸ்டத்தை வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். இந்த ரிவைஸ்டு ரேங்கிங் க்ரைட்டீரியா எஸ்பெஷலாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ மார்க்ஸ் வந்து 3 பேருமே 1 mark ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 720-700 ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜியை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜி, 2வது கெமிஸ்ட்ரி, 3வது ஃபிசிக்ஸ். இப்போ அந்த 3 பேரில் வந்துட்டு பாட்னி ஜுவாலஜி சேர்த்து ஒருத்தர் ஜாஸ்தியான மார்க் வாங்கி மீதி ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவல் மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக பாட்னி ஜுவாலஜியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஹையர் ரேங்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதை தாண்டி இப்போ 3 பேருமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களும் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி எடுத்துக்குவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் பார்ப்பாங்க, அதாவது நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் க்வெஸ்டின்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பயாலஜியில். இப்போ பயாலஜியில் வந்துட்டு இன்கரெக்ட் க்வெஸ்டின்ஸ் கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரேங்கை வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 பேருமே 700 இருக்காங்க, ஒருத்தர் வந்து பயாலஜியில் ஜாஸ்தியாக இன்கரெக்ட் க்வெஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்லாவே வந்துட்டு க்வெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு, இன்கரெக்ட் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ அதே வந்துட்டு பயாலஜியில் ஒருத்தர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி இன்கரெக்ட் க்வெஸ்டின்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹையர் ரேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ அதையும் தாண்டி 3 பேருமே வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வந்துட்டு இன்கரெக்ட் க்வெஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மார்க்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த கேண்டிடேட் வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து 21 இருக்காரு, இன்னொருத்தர் வந்து 20 இருக்காருன்னா யார் 21 இருக்காரோ அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th நம்ம வந்து படிக்கிறோம்னா ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஏஜஸ் பார்த்தோம்னா 17-18 இருக்கும் இல்லையா, இப்போ 18 இயர்ஸ் யார் ஓல்டரோ அவங்களுக்கு வந்துட்டு ஹையர் ரேங்க் கொடுத்துருவாங்க. இது என்னடா இது நம்ம எல்லாமே ஒரே இது ஸ்கோர் பண்ணியிருக்கோம் பட் ரேங்க்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு க்ரைட்டீரியாவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாம வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்தில் மேக்ஸிமம் வந்து இப்போ தந்தி டிவி வந்து 21 சொல்லியிருக்காங்களே, ஸோ எல்லாமே வந்து 3rd week வந்து முடிஞ்சதுன்னா போஸ்ட் தட் கவுன்சிலிங்க்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து தயார்படுத்திக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கையில் வச்சுக்கணும், ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங், காலேஜஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸ் கிடைக்கணும், மார்க்ஸ்க்கு வந்து கிடைக்குமா இல்லை என்ன மாதிரி ரேங்க்ஸ் இருந்தால் கிடைக்கும் இப்படின்றது, ப்ளஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு சர்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை, மார்க் ஷீட்டு, இந்த நேட்டாலிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை நான் கிரீமி லேயரா இப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் பர்சன் வித் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வந்துட்டு PW சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ஃபோ எல்லாமே வந்துட்டு நாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.